இவர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த செவிலியர் சபீனா. கடந்த ஜூலை மாத இறுதியில் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது அதில் பாதிக்கப்பட்ட சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கும் பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் இரு கிராமங்களுக்கும் இணைப்பு தடைப்பட்ட நிலையில் ஜிப்லைன் வாயிலாக பயணித்து பாதிக்கப்பட்ட பலருக்கும் முதலுதவி சிகிச்சைகளை வழங்கினார். ரோப்பில் தான் போகணும், கேர்ள்ஸ் வேண்டாம், ஃபீமேல் நர்சஸ் வேண்டாம், மேல் இருந்தால் அனுப்புங்கன்னு சொன்னப்போ சார் வந்து அப்படி அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ முடியாது சொன்னாங்க. இல்லை என்னால் முடியும், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் அந்த நிலமையே அங்கே பார்க்கல. அப்படி தான் சார் போனது, ஃபஸ்ட்டு அங்கே போயாச்சு. ஜிப்லைனில் போகும்போது அந்த ஆறு தண்ணி ஓடுதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எனக்கு பயம் வரல. அப்போ அந்த ஆத்தோட ஸ்பீடு பார்த்துட்டோ இல்லை எதுக்குமே நான் பயப்பில்லை. ஆனால் போயிட்டுருக்கும்போது சார் இது இந்த கரெக்டாக ஜேசிபி வச்சு தான் சார் கயிறு தூக்குறாங்க. அப்போ அந்த ஹைட்டில் நாங்கள் இறங்குற அந்த ஹைட் இருக்குல்ல சார், அங்கே தான் வண்டி நிற்கிது. ஜேசிபி இப்படி தூக்கும்போது கயிறும் தூக்கும் அப்படி. அப்போ என்னை தூக்கும்போது நான் அப்போ நினச்சேன் என்னை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க, நான் இன்னும் போகலன்னு நினச்சேன். பார்த்தா அசையுதுன்னு புரிஞ்சிச்சு. அப்புறம் போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எனக்கு பெல்ட்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா சார் பெல்ட்டு போட்டு விடணுன்னா பொண்ணுங்கிறனால இங்கே கட்டணும், கால்கிட்டலாம் கட்டணுங்கிறனால இந்த ரெஸ்கியூ டீமுக்கு எனக்கு அனுப்ப பிடிக்கலைல்ல. அப்போ நான் அந்த இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பேகு சும்மா தானே பிடிச்சிருக்கோம், வெயிட் இருக்குது, இன்னும் சும்மா ரெண்டு கையில் பிடிச்சிருக்கேன். அந்த மேலே மேலே பாருங்கள் கீழே பார்த்துடாதீங்கன்னு சொல்லும்போது பார்த்துட்டேன், பேக் விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, கை கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் நல்லா பயந்துட்டேன். அப்புறம் கேரளாவில் இருந்து மேல் நர்ஸ் ஒருத்தர் வந்தார், அப்படியே ஒரு டீமாக போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணோம் சார். நாங்கள் ஓடி போய் ஜீப்லேருந்து டெட் பாடியாக இருந்தால் இறக்கணும், பேஷண்ட்ஸாக இருந்தால் ட்ரெஸ்ஸிங் பண்ணும் அந்த மாதிரி. மழை, நிலச்சரிவு போன்ற அபாய சூழல்களில் ஜிப்லைனில் பயணிப்பது எவ்வளவு கடினம் என்பதை விளக்கினார் தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த பிரதேஷ். அவங்க ஜிப்லைன்ல போய் அவங்க லைஃப் கூட ரிஸ்க்ல போட்டு அங்க போய் குழந்தைங்களை நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அது ஒரு இதா இருந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்து. வயநாட்டில் செய்த பணிகளுக்காக சபீனாவுக்கு தமிழ்நாடு அரசு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவித்தது. அப்புறம் எனக்கு என்ன சொல்லணும்னா ஃப்யூச்சர்லனா இன்னும் நான் மேலே போகணும், இன்னும் நான் அப்படி வரணும்னா இப்படி வரணும்னா நிஜமாக அப்படி ஆசை இல்லை சார். எனக்கு இப்படியே இருந்துட்டு நான் இப்போ பார்க்குற அந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்களே சார், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள பார்க்கணுன்னு மட்டும்தான் சார் ஆசை.